நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த டிசன் பிஷன் ரூல்ஸ் என்னென்னா, வழக்கம் போல் மகேஷ் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பார், எல்லாருமே பங்கெடுத்துக்கணும், எனக்கு தெரியாதாலும் சும்மா இருக்கக்கூடாது. உங்கள் முன்னாடி இருக்க பார்த்தீங்களா சுற்றி, அதை எடுத்து ஓங்கி நீங்களே உங்கள் மூஞ்சில் அடிச்சிக்கணும். யார் வேகமாக அடிச்சிக்கிறீங்களோ அவங்க அதை பதில் சொல்லலாம். ஓகேவா? ரைட், உங்களுக்கான முதல் கேள்வி ரெடியாக இருங்க. கடலிலே கலந்து கரையிலே பிரிந்து தெருவிலே திரியும் பூ எது? மோனிகா. உப்பு. உப்பு என்பது சரியான விடை. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி. யார் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்? அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். வெங்கட், சரியான விடை. உங்களுக்கான அடுத்த கேள்வி. கண்ணபிரான் கையில் என்ன வைத்திருப்பார்? தெரியாது. கண்ணபிரான் கையில் என்ன வைத்திருப்பார்? வெங்கட், யார் கையில? டிஸ்குவாலிஃபைட். அடுத்தது, யார் யார் கையில? நீ வர கூட பாடிக்குள்ளாங்குழல் என்பது ஓடக்குழல். ஓடக்குழல் தானே என்பது சரியான விடை. கன்னியாகுமரி கேள்வி. இரட்டை மாட்டு வண்டியில் பூட்டி இருக்கும் மாட்டுக்கு எத்தனை கால்? சரியான விடை. சரியான தெய்வம் தந்த வீடு நான்கு கால்கள் என்பது சரியான. எப்படி ஒரு மாட்டுக்கு எத்தனை கால்? நாலு. நாலு தானே. அது ரெட்டை மாட்டுல பூட்டினா என்ன? மூணு மாட்டுல பூட்டினா என்ன? எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். இதோ சொல்றேன் சாமா, கேட்டேன். நாலு மாட்டை கட்டணும். புரியுதா இல்லையா? ரெட்டை மாட்டுல கட்டணும். டேய் டேய், இதெல்லாம் சொல்றாங்க போயால. நாலு கால தான் இருக்கு. இங்க பாரு மச்சி, திருப்பி கேட்டாங்க. டேய் டேய் மோனி, நான் சொன்னல, நான் சொன்ன பதில எல்லாம் அதான் சொல்றேன். அதான் சொல்றேன், மறுபடியும் மறுபடியும் கேக்குறேன்மா. டேய் வாடா வாடா வாடா. ஐ பாலாஜி, அலகடை, நான் சொன்ன பதில எல்லாம் ஆன்சர் பண்ணது. ஒரு மாடா கூட இருக்கலாம், ரெண்டு மாடா கூட இருக்கலாம். மாடா கல்ல கிட்டல் படு. அதான் சொல்றேன். அவ சொல்லல இல்லையா? அவ சொல்லல இல்லையா? பாலாஜி, நான் சொல்லும் போது கேக்காம அவங்க, டேய் நீ டேட்டா புறா, என்ன புறா? கடைசில நீ கீழ விழுந்தல சேச்சி வந்திருந்தேமா சொல்லுச்சு. மோனிகா கரெக்ட்டா, ரெண்டு மாட்டுக்கு நாலு கால் இருந்துச்சு. எந்த மாடு? இது ஒரு அடிமாடானோ? நல்ல வேலை அடிமாடுனியே, அடி வாங்குற மாடு. ஓகே, ஏ மார்க் இல்லையா? பா, அந்த மார்க் வர கேக்குறீங்க? மார்க் அலூனி ஆட்டோம். அடுத்து ஆட பரவாயில்ல. டேபிள் ஃபுல்லா டாஸ்க் மார்க் மாதிரி ஆகிட்டு மார்க். ரெடி ரெடியா இருக்கு கண்ணே? கண்ணே மேடம் ரெடியாதுங்க. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி. யார் வாயை மூட முடியாது? உங்க வாயை மூட முடியாது. உங்க ரெண்டு பேரும் வாயை மூடவே முடியாது. இல்ல, கரெக்டான ஆன்சர் அடிச்சுட்டு சொல்லுங்க மேடம். கல்யாணம் மேடம் உங்க வாயும் இல்ல, நான் சொல்றேன், ஊர் வாயை மூட முடியாது. ஓகே, ஊர் வாயை மூட முடியாது என்பது சரியான விடை. நம்ம மோனிகாக்கு மார்க் கொடுத்துடலாம். அடுத்த கேள்வி ரெடியா வச்சுங்க. டேஷுக்கு பிறந்தது டேஷ் ஆகுமா? வா, கன்னியா மேடம். கன்னியா மேடம் நான்
அவன் சொல்லி கொடுத்தா புலிக்கு பிறந்தா பூனை ஆகுமா. நிஷா கொடுத்துருக்க என்ன வீடு, இது என்ன டீம்னே புரியல எனக்கு. இது தெய்வம் தந்த வீடு மாதிரி தெரியல, ஒரு மெட்டல் வீடு மாதிரி. பற்கள் பல உண்டு, உங்களுக்கு அடுத்த கேள்வி. பல்லு பற்கள் பல உண்டு ஆனால் கடிக்க தெரியாது, அது என்ன? பற்கள் உண்டு ஆனால் சீப்பு. சீப்பு என்பது சரியான விடை. வெங்கட், வெங்கடுக்கு மார்க் கொடுத்துடலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி, டேஷ் துரும்பும் டேஷ் குத்த உதவும். வெங்கட், சிறு துரும்பும் பல் குத்த உதவும். சிறு துரும்பும் பல் குத்த உதவும் என்பது சரியான விடை. ரைட், உங்களுக்கு ஈஸியான கேள்வி, ரெடியா இருங்க எல்லாரும். உங்களுக்கான இந்த சுற்றினுடைய இறுதி கேள்வி, ரெடியா இருங்க. தெய்வம் தந்த வீடு சீரியல் விஜய் டிவில எத்தனை மணிக்கு வருது? நான் உங்களை கேட்டனா, நான் தான் பண்ணேன் ஃபர்ஸ்ட். நான் அடிச்சேன், நான் அடிச்சேன், நான் பண்ணேன், நான் சொல்றேன். அதானே ஃபர்ஸ்ட் அடிச்சேன். நான் தான் அடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் அடிச்சிட்டது வெங்கட் தான். வெரி குட். அவங்களுக்காக நான் ஏய் வெங்கட் பதில் சொன்னானே, நான் பதில் சொன்னானே. ஏன் அப்படி? நான் சொல்றது மட்டும் தான் வெங்கட் கேக்கும். சீரியல் சீரியல் பத்தி தானே கேட்டிங்க. நான் சொல்றது தான் எது சொன்னாலும் வெங்கட் அக்செப்ட் பண்ணும். கரெக்ட். நீங்க சொன்னானே அவர் சொன்னானே, அதே மாதிரி நீங்க மார்க் வாங்குறானே அவர் மார்க் வாங்குறானே. வெங்கட்க்கே மார்க் கொடுத்துறலாம்.